கணிகண்ணன் போகின்றான் காமறு பூ கச்சி மணிவண்ண நீ கிடக்க வேண்டாம் கச்சி மணிவண்ண துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றே நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்குள் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்குள். இந்த பாட்டு ஒரு தனிப்பாடல். திருமழிசை ஆழ்வார் சரித்திரத்திலே வருகின்றது. இந்த திருமழிசை ஆழ்வாரிடத்திலே கணிகண்ணன் என்று ஒரு சீடன் இருந்தார். அவருக்கு சகலவிதமான உதவிகளும் செய்து கொண்டு இருந்தார். அவருக்கு சீடரிடத்திலே ரொம்ப பிரியம். சீடருக்கு ஆழ்வாரிடத்திலே ரொம்ப பிரியம். ஆழ்வார் எப்பொழுதுமே தியானத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் அதிகம் பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருப்பார். அவருக்கு வேண்டியதை இந்த கணிகண்ணன் தான் செய்து கொண்டிருந்தார். அவர் தங்கியிருந்தது பெருமாள் கோயில் மண்டபத்திலே. அந்த சின்ன மண்டபத்திற்கு ஒரு வயதான அம்மாள் தினசரி வருவாள். இங்கே ஒரு துறவி தங்கியிருக்கிறார், இங்கே ஒரு மகான் தங்கியிருக்கிறார் என்கிற நினைப்பில்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த மடத்தின் வாசலுக்கு நீர் தெளிப்பது, கோலமிடுவது, கூட்டுவது, சுத்தமாக வைத்திருப்பது என்றெல்லாம் செய்து கொண்டிருந்தாள். இதை ஒரு முறை திருமழிசையாழ்வார் தன்னுடைய சீடரான கணிகண்ணனிடம் கேட்டார். நம்முடைய வாசலை இவ்வளவு அழகாக நீர் தெளித்து கோலமெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக வைத்திருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது கணிகண்ணன் சொன்னார், சுவாமி, இது அடியேனுடைய செயல் அல்ல. ஒரு அம்மாள் தினசரி வந்து இந்த கைங்கரியத்தை எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார். உடனே அவருக்கு ஆச்சரியம். ஒருவர் ஏதேனும் பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அவருக்கு ஏதேனும் ஒன்று நிச்சயமாக தேவைப்படும். ஆகையினால் நீ நாளை அந்த அம்மையார் வந்து கோலம் போடும் பொழுது அவர் என்ன விரும்புகிறார் என்று கேள் என்றார். அதை போலவே அடுத்த நாள் அந்த அம்மையார் வந்து கோலமிட்டு திரும்புகின்ற பொழுது கணிகண்ணன் அழைத்து, உனக்கு ஏதேனும் மனக்குறை இருக்கிறதா? உனக்கு என்ன வேண்டும்? சுவாமி கேட்க சொன்னார் என்று சொன்னவுடன் தன்னுடைய கதையை அந்த அம்மாள் கூறினார். நான் ஒரு காலத்தில் இளமையாக இருந்த பொழுது நம்முடைய அரசனுக்கு நானும் ஒரு மனைவியாக இருந்தேன். என்னை பிரியமுடன் கவனித்தார். நானும் எந்த கவலையும் இல்லாது இருந்தேன். என்னுடைய இளமை போனவுடன் என்னை அரசன் விரட்டிவிட்டான். என்ன செய்வது? என்னுடைய வாழ்நாளில் மீதியை இப்படி ஏதேனும் ஒரு மகானுக்கு தொண்டு செய்து கழித்து விடலாம் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவளுக்கு தன்னுடைய பழைய இளமையில் ஒரு ஆர்வம் இருப்பதையும் அது போய்விட்டதே என்று வருந்துவதையும் அறிந்து கொண்ட கணிகண்ணன் அதை அப்படியே ஆழ்வாரிடம் விண்ணப்பிக்க ஆழ்வார் அந்த மூதாட்டியை தன்னுடைய வரத்தினால் இளமையாக ஆக்கினார். அவள் மகிழ்ச்சியோடு அரசனைச் சேர்ந்தாள். அரசன் தன்னையும் பாட வேண்டும் என்று கட்டளையிட அந்த கட்டளைக்கு அடிபணியாத ஆழ்வார், நாம் இறைவனுக்கு தான் பாடுவோமே தவிர உம்மை பாட வந்தவர்கள் அல்ல என்று கோபமாகச் சொல்ல அரசன் அவரை அந்த நகரத்திலிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று ஆணையிட்டான். உடனே தான் தங்கியிருந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தன்னோடு எழுந்தருள வேண்டுமாய் அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த பாடல்தான் இந்த பாடல், கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி என்கிற பாடல். இது காஞ்சி மாநகரத்தில் நடந்தது. பிறகு ராஜா வேண்ட மறுபடி பெருமாளை அழைக்க பழையபடி பெருமாள் வந்தார் என்பது சரித்திரம். இப்பொழுதும் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர். அவர் போய் தங்கிய இடம் திருவோரிக்கை என்று வழங்கப்படுகிறது. இப்பொழுதும் பெருமாள் ஒரு நாள் உற்சவத்தில் அங்கே போய் தங்கிவிட்டு திரும்பி வருகிறார். ராஜா மன்னிப்பு கேட்டவுடனே இந்த பாட்டை வேறு மாதிரியாக மாற்றிப்பாடினார் என்பது வரலாறு. அதாவது தமிழுக்கு இறைவன் கட்டுப்பட்டான் என்பது வரலாறு. இதுதான் காஞ்சி பெரியவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பாட்டு. இந்த பெருமாளை பற்றி அவர் அடிக்கடி சொல்லுவார். இதே மாதிரியான ஒரு சம்பவம் காஞ்சி மடத்தில் நடந்ததாக ஒரு குறிப்பு உண்டு.
காஞ்சி மடத்து வாசலில் தினசரி கூட்டி மெழுகி கோலம் போடும் ஒரு மூதாட்டி இருந்தார். தினசரி தவறாது செய்யும் இந்த சேவையை காஞ்சி பெரியவர் அறிந்திருந்தாலும் தெரியாதவர் போலவே இருந்தார். இந்த மூதாட்டியும் வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டார். காஞ்சி மகானை கூட அவர் பார்த்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதில் கூட ஆர்வமில்லாமல் தன்னுடைய கடமையாக ஒரு மடத்திற்கு தாம் தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு இருந்தார். தினசரி கூட்டி பெருக்கி கோலம் போட்டுவிட்டு காஞ்சி மடத்துக்கு எதிரே ஏகாம்பரநாதர் தெருவின் முனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்டபத்தில் உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வது தினசரி நடக்கக்கூடிய காரியம். இப்படியே பல நாள் அந்த மூதாட்டி எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தொண்டு செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவள் காலையில் எழுந்து மடத்து வாசலை கூட்டி பெருக்கி நீர் தெளித்து கோலமிட்டு தளர்வாகி முடியாமல் மண்டபத்திற்கு சென்று விட்டார். பெரியவர் தன்னுடைய பூஜை புனஸ்காரங்களையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் திடீரென்று மடத்தில் இருந்த ஒரு சிறுவனை அழைத்தார். ஒரு சிறு பாத்திரத்தில் தண்ணீரை தந்து ஓடிச் சென்று நம்முடைய மடத்தை தினசரி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வாளே ஒரு மூதாட்டி, அவள் எங்காவது உட்கார்ந்திருப்பாள், அவளுக்கு மிகுந்த நாவரட்சி இருப்பதாக தெரிகிறது, நீ போய் நான் கொடுத்தேன் என்று சொல்லி இந்த துளசி தண்ணீரை அவள் இடத்திலே கொண்டு போய் கொடுத்து வா என்று சொல்ல அந்த சிறுவனும் ஓடினான். மடத்து வாசலில் அந்த கிழவி இல்லை. சுற்றும் முத்தும் பார்த்த பொழுது அவள் வழக்கமாக அமர்கின்ற ஏகாம்பரநாதர் தெருமுனையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் மிகவும் களைப்பாக ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தது தெரிந்தது. உடனே சாலையை கடந்து அங்கே ஓடினான். அந்த கிழவியை கூப்பிட்டு, பெரியவா இதை உனக்கு தர சொன்னார், நீ ரொம்ப தாகமாக இருப்பாயாம், உடனே தர சொன்னார் என்று சொல்ல உடனே அந்த கிழவிக்கு அந்த களைப்பிலும் புன்னகை வந்தது. பக்தியுடன் வாங்கி, சுவாமிக்கு என் கஷ்டம் தெரிந்ததா, எனக்கு மிகுந்த தாகம் எடுக்கிறது என்று அவருக்கு தெரிந்ததா என்று ஆர்வத்துடன் வாங்கி அந்த துளசி தண்ணீரை அருந்தினார். அடுத்த சில நிமிடங்களில் அனாயாசமாக எந்த துன்பமும் இல்லாமல் அவருடைய ஆவி பிரிந்தது. தன்னுடைய மடத்து வாசலில் கூட்டிய பெண்ணுக்கு காஞ்சி பெரியவர் சரியான நேரத்திலே துளசி தண்ணீரை தந்து ஆத்மதாகம் தீர்த்து அவளை உயிர்வடையச் செய்தார். மகான்களுக்கு செய்கின்ற தொண்டு எப்பொழுதுமே பலன் தராமல் விடுவதில்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு.